வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் 70 லட்சம் இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட்டதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் 2 நாள் பயணமாக சவுதி அரேபியா சென்றுள்ளார். அங்கு வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சிலின் பொதுச் செயலாளர் நயாப் பலே முபாரக்கை அவர் சந்தித்து பேசினார். அப்போது இந்தியா வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் இடையே ஆலோசனை நடைமுறைகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொள்ளப்பட்டது. மேலும் நயாஃபுடன் அமைச்சர் ஜெய்சங்கர் இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். உலகளாவிய மற்றும் பிராந்திய அளவிலான தற்போதைய சூழ்நிலை குறித்து அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டதாக வெளியுறவுத்துறை வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது. மேலும் ரியாத்தில் உள்ள இந்திய சமூகத்தினர் மத்தியிலும் அமைச்சர் ஜெய்சங்கர் உரையாற்றினார். இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கு சக்தி வாய்ந்த நடவடிக்கைகளை இந்தியா மேற்கொண்டிருப்பதாகவும் அதிக வருவாய் கொண்ட நாடாக இந்தியாவை முன்னேற்றுவதில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அப்போது அமைச்சர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். கொரோனா தொற்றால் வெளிநாடுகளில் சிக்கி தவித்து வந்த சுமார் 70 லட்சம் இந்தியர்கள் வந்தே பாரத் திட்டத்தின் கீழ் இந்தியாவுக்கு அழைத்து வரப்பட்டதாகவும் அமைச்சர் ஜெய்சங்கர் அப்போது குறிப்பிட்டாா்.